பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 19 23 முடிய. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கு என செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அடித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அடிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும், அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அரசனிடத்தில் சமையல்காரன் ஒருவன் இருக்கிறான். அரசனுக்கு வேண்டிய சவரட்சணமான பிடித்தமான உணவையெல்லாம் அவருக்கு பிடித்த விதத்தில் செய்து கொடுத்து வந்தான். திடீர்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்தது போல ஒரு அசுரரி குரலில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய வீட்டினுடைய உள் அறையில் நான் 7 ஜாடிகளை வைத்திருக்கிறேன், போய் பார் என்று சொல்லி அவனும் அந்த நட்ட நடு ராத்திரியில் இப்படி சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அரண்டு போய் என்னமாக இருக்குமோ என்று சொல்லி உள்ளே போய் பார்க்கிறான். பார்த்தால் அந்த 7 ஜாடிகள் நிறைய தங்க ஆபரணங்கள் இருக்கிற ஜாடிகளாக இருக்கின்றன. ஐயோ, இப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேனே என்று சொல்லி அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் இப்படி நமக்கு அனுகிரகம் கிடைத்திருக்கிறதே என்று மகிழ்ந்து வந்து படுத்துக்கொள்ளுகிறான். அதிகாலை வேளையில் எழுகிறான். எழுந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவியிடத்தில் முதல்ல வா வந்து பார் என்று சொல்லி அழைத்து அந்த 7 ஜாடிகளையும் காண்பிக்கிறான். நமக்கு இப்படி தெய்வம் கொடுத்திருக்கிறது பார் என்று சொல்லி சற்று வெளிச்சம் வர பார்க்கிற போது அந்த மனைவி சொன்னாலாம், என்னங்க இந்த 7வது ஜாடியில் கொஞ்சம் குறைஞ்சிருக்க இந்த தங்க நகைகள், 6 ஜாடியும் ஃபுல்லாக இருக்குது, 7வது கொஞ்சம் குறைஞ்சிருக்க என்று சொன்ன உடனே அவனுக்கு இப்பொழுது திக்கு பிடிக்கிறது. யோசிக்கிறான், அரண்மனைக்கு போகிறான், சற்று முகவாட்டத்தோடு இருக்கிறான். அரசனும் கேட்கிறார், என்ன என்று சொல்லி, ஒன்றுமில்லை, எனக்கு சம்பளம் பத்தலை, கொஞ்சம் சம்பளம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆகவே சம்பளம் போட்டு கொடுக்கப்படுகிறது. அந்த சம்பளத்தை அப்படியே வாங்கி அந்த 7வது ஜாடி நிறைகிற நினைப்பில் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு வந்து போடுகிறான். ஆனால் அது நிறைவதாக தெரியவில்லை. அப்படி ஒவ்வொரு முறையும் அரசனிடத்தில் கேட்கிறான், எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் பத்தல, அதிகமாக போட்டு கொடுங்க. ஆனால் இவனும் மகிழ்ச்சியாக கிடையாது, வறுமை தாண்டவம் ஆடுகிறது வீட்டில், மிகவும் இளைச்சி போகிறான், ஒல்லியாகி போய்விடுகிறான். முன்னிருந்தது போல் கலகலப்பாக கிடையாது, சமையல் வேலையும் சரியாக செய்யவில்லை, அரசனுக்கு பிடித்த விதத்தில் உணவும் பரிமாறப்படவில்லை. இவற்றெல்லாம் பார்த்து கொண்டு வந்த அரசன், என்ன உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது போல் இருக்கிறது, முன்ன மாதிரி நீ கிடையாது, முன்ன நன்றாக இருந்தாய், சந்தோஷமாக இருந்தாய், பிடித்ததை செய்தாய், ஆனால் இப்பொழுது வறுமை தாண்டவமாட்டுகிற அளவிற்கு அப்படி எலும்பும் துரும்புமாக மாறி போய் கொண்டிருக்கிறாய், முகத்தில் களை கிடையாது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பிறகுதான் அவன் அரசனிடத்தில் மனம் விட்டு சொன்னான், நாம் இதுபோல் எனக்கு ஒரு தெய்வ கிருபை கிடைத்தது,
அந்த ஏழாவது ஜாடி நிறைய வேண்டும் என்று சொல்லி நானும் வந்த பணத்தை எல்லாம் பொன்னகைகளாக மாற்றி போட்டு கொண்டிருக்கிறேன். அது நிறையவே கிடையாது, நிறையவே நிறையவில்லை என்று சொன்னானாம். அதற்காகத்தான் நான் இப்படி லோல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். மன்னர் சொன்னாராம், அது உனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொற்குவியல் கிடையாது. நீ செல்வம் என்கிற பேய்க்கு ஆட்பட்டு போயிருக்கிறாய், ஆகவே அது உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அதை விட்டுவிடு, நீ நிறைவாக இருப்பாய் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்கள், இது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த உலகம் போக்குகிற போக்கை நாம் பார்க்கிற போது அது எதற்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால், அனைவருக்கும் தெரியும், செல்வம் பணம் என்கின்ற அந்த பொருளாசையின் பின்னால் போய்கொண்டிருக்கிறது. தலையேழு பாவங்களில் பேராசை என்கிற அந்த ஒரு பாவத்தை பார்க்கிறோம். அந்த பாவம் இன்றைக்கு யாரிடத்தில் ஒட்டி கொள்ளுகிறதோ அவர்கள் நிறைவானவர்களாக கிடையாது. சேர்த்து கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஏதோ ஒரு வேட்டை நாய் போல அவர்கள் போய்கொண்டே இருப்பதையும், மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதையும், பொருள் சம்பந்தப்பட்ட யோசனையில் இருப்பதையும், சேர்த்து கொள்ள வேண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருப்பதையும், அதற்காக என்ன நேர்ந்தாலும் சரி, யாரை பலி கொடுத்தாலும் சரி, யாரை ஏமாற்றினாலும் சரி, எங்கிருந்து எடுத்தாலும் சரி என்கின்ற ஒரு வேகத்திலே போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு பேய்த்தனம் நம்மளை குடிகொண்டிருக்கிற ஒன்றாக மாறி போய்விடுகிறது. நாம் கொஞ்சம் ஆசைப்பட்டவர்கள் நிறைய ஆசைப்பட ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் சேர்க்க வேண்டும் என்கிறவர்கள் இன்னும் நிறைய சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்வது, உங்களுடைய உள்ளம் எதன் மேல் இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அது செல்வத்தின் மீதும் இவ்வுலகத்தினுடைய சம்பத்துக்கள் மீதும் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய உள்ளம் முழுவதும் அதுவாகத்தான் நிறைந்திருக்கும். யோசனை எப்படித்தான் இருக்கும், பேச்சு எப்படித்தான் இருக்கும், செயல்பாடுகள் எப்படித்தான் இருக்கும், எண்ணம் அப்படித்தான் இருக்கும், பழகுதிறன் அப்படித்தான் இருக்கும், நம் ஒவ்வொருவருடைய டீலிங் என்று சொல்கிற அந்த உறவு முறைகளும் அப்படித்தான் இருக்கும். இதன் மூலமாக பணம் 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 என்று சொல்லி போய்கொண்டிருக்கிற நிலையில் மகிழ்ச்சி வந்து விடுமா? அந்த முட்டாள் செல்வந்தனிடத்தில் ஆண்டு ரோமையில் சொல்லுகிறாரே, இவற்றினால் இவருக்கு வாழ்வு வந்து விடுமா என்று சொல்லி கேட்கிறார். நெஞ்சே நீ அமைதியாக மகிழ்ச்சியோடு கொண்டாடு என்றால் நாம் இன்னும் 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 என்று சொல்லி நிறைய பெரிய பெரிய குடோன்களை எல்லாம், பொருள் இடுகிற குடோன்களை எல்லாம், கிடங்குகள் எல்லாம் செய்திருக்கிறோம். ஆகவே வருகிறதையெல்லாம் சேர்த்து வைப்போம். இன்றிரவே இவன் செத்து போனால் இதையெல்லாம் யாருக்கு போகும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கேட்கிறார். அப்படி செல்வம் நமக்கு ஒன்றும் பெரிதாக உடன் வந்து செய்யப்போவது ஒன்றும் கிடையாது. விண்ணகத்தில் எதற்கு மரியாதை உண்டு, எதற்கு மதிப்பு உண்டு என்று சொல்லி யோசித்தோம் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் அழியாத செல்வமாகிய நற்பண்புகளையும் புண்ணியங்களையும் சேர்த்துக்கொள்வோம். மற்ற செல்வங்கள்லாம் உள்ள உலகத்திலேயே அழிந்து போய்விடுவதை பார்க்கிறோம். ஒரு சுனாமி வந்தால் போய்விட்டது, ஒரு தானே புயல் வந்தபோது போய்விட்டது, ஒரு கஜா புயல் வந்தபோது போய்விட்டது, ஒரு பெருவெள்ளம் சென்னை மாநகரத்தை சூழ்ந்து கொண்ட போது எல்லாம் போய்விட்டது, எல்லாம் தலைகள் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஒரு கொரோனா வந்தது, அதையும் பார்த்து விட்டோம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உயிரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறது? இப்படி அழிந்து போவற்றின் மூலமாக நிறைந்திருக்கிறது சொன்னால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அழியாத ஆண்டவர் விண்ணகத்தில் நமக்கு படியளக்கப் போகிற அந்த நிலையில் எது செல்லுபடியாகுமோ அவற்றை இன்றைக்கு நாம் பயணம் மேற்கொள்ளுகிற, அவற்றை நோக்கிய பயணம் மேற்கொள்ளுகிறவர்களாக மாறுவோம். நல்ல செயல்கள், மனிதநேயச் செயல்கள், இரக்கச் செயல்கள், இப்படியெல்லாம் நம்மோடு நாம் வளர்த்து கொள்ளுகிற பண்புகளாக இருந்தால் நம்முடைய உள்ளமும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும், கடவுளுடைய ஆசீரும் பெற்றுக்கொள்வதாக இருக்கும். அதே போல் இயேசுவினுடைய திருவுருதயம் நமக்கு சொல்வதெல்லாம், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் எளிமையும் தாட்சியும் உடையவன் என்று சொல்லுகிறாரே. அதுபோல் இன்றைக்கு இந்த வாசகத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற இன்னொரு மதிப்பீடு எளிமையான வாழ்க்கை. ஆடம்பரமாக
இப்படி அப்படி என்றெல்லாம் சொல்லி பட்டோடபமாக இந்த உலகம் போகிற போக்கில் வாழ்கிற போது நமக்கு செருக்கு வந்து விடுகிறது, நமக்கு அகங்காரம் வந்து விடுகிறது, கடவுளை மறந்து போய் விடுகிறோம், கடவுளுக்கு எதிராக நடந்து கொண்டவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் எளிமை என்கிற அந்த ஒரு பண்பு வருகிற போது நமக்கு எதுவும் தேவை கிடையாது, யாருனாலும் நமக்கு ஆகப்போது ஒன்றும் கிடையாது, கடவுள் ஒருவர் மட்டும்தான், அவரை சார்ந்திருந்தால் போதும், அவனுக்கு வாழ்க்கை கொடுப்பார் என்று சொல்கிற நல்ல மனது வருகிறது. இல்லை என்றால் நாம் பொருளின் மீது சார்ந்திருக்கிறோம், பொருள் சார்ந்தவர்கள் மீது சார்ந்திருக்கிறோம், இந்த உலகம் நமக்கு அப்படியே கௌரவம் கொடுக்கும் என்று சொல்லி அதை நினைத்து சார்ந்திருக்கிறோம், இதன் மூலமாக கடவுளை கோட்டை விடுகிறோம், வாழ்வில் நமக்கு கிடைக்கின்ற விண்ணக பலனை நாம் விட்டு விடுகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் சுய பரிசோதனை மேற்கொண்டு கடவுள் விரும்புகிற மலைப்பொழிவின் நான்காவது பகுதியான இந்த நற்செய்தி பகுதி நமக்கு வாசித்தளிக்கப்பட்டிருக்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எது செல்லுபடியாகுமோ அதை நாம் வாழ்வில் முழுமையாக கற்றுக்கொள்ளவும் எளிமையான வாழ்வு மேற்கொண்டு அவரை நம்பி வாழுகிற போது எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து அவருக்கு புகழ் சேர்ப்போம். ஆமென். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புடு ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.